குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/1/2023 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36 தி இன்று மாலை 3:12 வரை சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நல்ல நாமயோகம் இன்று மாலை 4:57 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 3:12 வரை வனிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகமும் இருக்குது, சித்த யோகமும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம். இன்றைய நாள் ரதசப்தமி. ரதசப்தமி அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த ரதசப்தமி அன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு நாம் கோச்சாரத்தை பார்த்து விடலாம். மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் அங்காரக பகவான், துலாத்தில் கேது பகவான், தனுசில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் ரத சப்தமி. இந்த ரத சப்தமிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ரத சப்தமி அன்று நாம் கிரக தோஷத்தையெல்லாம் நீக்கக்கூடியது தான் இந்த ரத சப்தமி. நம்ம இந்து சமயத்தவர்களால் தை அமாவாசை நாளை அடுத்து 7வது நாளில் கொண்டாடப்படுவது தான் இந்த ரதசப்தமி. கிரக தோஷங்களிலிருந்து நாம் விடுபடக்கூடிய தருணத்தை இந்த ரதசப்தமி ஏற்படுத்தி கொடுக்கும். இது யாருக்கு உகந்தது? சூரியனுக்கு உகந்தது. உலகில் உயிரினங்கள் வாழ என்ன காரணம்? சூரியனே காரணம். அந்த சூரியனின் அருள் பெற உகந்த நாளாக இந்த ரதசப்தமி நாள் அமைகிறது. தை அமாவாசைக்கு அடுத்து 7வது நாளே ரதசப்தமி கொண்டாடும் நாள். உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் இந்த சூரியனின் வடக்கு நோக்கிய பயணகாலத்தில் மிகச் சரியாக வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் நாள் தான் ரதசப்தமி நாள் ஆகும். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று ரதசப்தமி நாள் இல்லையா. ரதசப்தமி 27ஆம் தேதி காலை 9 ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நாம் அடுத்த நாள் தான் நம்ம செய்யணும். எத்தனை மணிக்கு? 8:42 முடிவடைகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, 5 இயற்கை இலையை கொண்டு வந்துருங்க. அட்சதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அட்சதை எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல தலையில் வச்சு அட்சதையை போட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறம் 2 தோள்களில் வைத்து தலை தண்ணி ஊற்றணும் அட்சதையை போட்டு. அதே மாதிரி 2 கால்லையும் வச்சு, இல்லைன்னா 7 கூட வச்சுக்கலாம். 7 இயற்கை கொண்டு வந்து கூட வச்சு அட்சதையை போட்டு நம்ம குளிக்கணும். அப்போ குளிக்கும்போது இந்த கிரகங்களில் ஏற்படக்கூடிய தோஷத்தை இந்த ரதசப்தியம் ஆனது இன்றைய தினம் இந்த இயற்கை அலையை வைத்து நாம் வழிபாடு செய்யும்போது
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உடலில் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற ஒரு நோய், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள், கிரக கோளாறுகள், நவகிரக கோளாறுகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை இலை குளியலை செய்யணும். சரி, இப்போது இயற்கை இலை குளியலை பற்றி சொன்னேன். அது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகில் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த பாவத்தை நம்முடைய கண்கள், காதுகள், கைகள், கால்கள், திமிரிய தோள்கள், வாய், மெய் என்ற அனைத்தும் சேர்த்து தான் இந்த பாவத்தில் பங்காற்றுகிறது, இல்லைங்களா? நான் பொதுவாக சொல்கிறேன், பாவத்தை செய்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை, பொதுவான ஒரு கருத்து. நமக்கு இந்த செய்த பாவங்களை மொத்தமாக தொலைத்து கட்ட நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான நாள்தான் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி வரலாறு அப்படின்னும் போது, இன்றைய தினம் இயற்க நிலையை என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அறியாமல் செய்த பாவத்திற்கான தண்டனையை இந்த ஜென்மத்திலேயே பல கஷ்டங்களை அனுபவித்து தீர்த்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எளிதாக விடுபடுவதற்கு சூரிய பகவானை வழிபடுவது முறையாகும். ஏழு குதிரைகளை பூட்டிய ரதத்தில் சூரிய பகவான் பயணம் செய்கிறார், இல்லைங்களா? ரத சப்தமி நாளில் சூரியனுக்கு அதீத சக்தி இருக்கும். குருச்சேத்திர போரில் பீஷ்மர் உயிர் பிரியும் தருவாயில் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்தார், இல்லைங்களா? அவரை சுற்றி கௌரவர்களும் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் நின்று கொண்டிருந்தார்கள். நினைத்த நேரத்தில் உயிர் பிரியும் வரம் அவரிடம் இருந்தும் உயிர் பிரியாமல் இருந்ததற்கு காரணம் தெரியாமல் பீஷ்மர் விழித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் அங்கு வந்த வியாசரிடம் தன் உயிர் பிரியாமல் இருக்கிறதற்கு என்ன காரணம் என்று பீஷ்மர் கேட்கிறார். அதற்கு வியாசர் சொல்கிறார், நீ செய்த பாவத்திற்கான தண்டனையை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டார். மனமொழிய மெய் போன்றவற்றால் நாம் செய்யக்கூடிய பாவம் மட்டும் பாவமாவதில்லை. மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு வகையில் பாவம்தான். அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் இறுதி கட்டத்தில் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது பீஷ்மருக்கு எல்லாமே விளங்கி போய்விட்டது. அன்று பாஞ்சாலியின் தூகில் துச்சாதனால் பறிக்கப்பட்ட பொழுது அவையில் இருந்த அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், இல்லையா? அதில் பீஷ்மரும் ஒருவர். அவளின் கூக்குரல் எவருடைய செவிகளிலும் எட்டவில்லை என்பது அப்பொழுதுதான் பீஷ்மர் தட்டி கேட்கலையே என்று உணர்கிறார். அதற்குரிய வலிமை அவரிடம் இருந்தும் அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா? அதன் காரணத்தினால் அவருடைய கண்கள், காதுகள், கை, கால்கள், மூளை, தோல் என்ற அனைத்தும் பயன்படாமல், திமிரி எழாமல், நியாயம் கேட்காமல் இருந்த காரணத்தினால் அவருக்கு பாவம் உண்டாகிறது. இப்பொழுது புரிகிறதுங்களா? அவருடைய மரணத்திற்கான ஒரு காரணம், அவர் இழந்தும் மரணமாகாமல் அந்த அம்பு படுக்கையில் இருந்ததற்கான காரணம் இதுதான். அப்பொழுது தன் பாவத்தை உணர்ந்த பீஷ்மருக்கு விடுதலை கிடைத்தாயிற்று. எனவே தான் தன் உயிர் பிரிய என்ன பரிகாரம் செய்வது என்று வியாசரிடம் பீஷ்மர் கேட்கிறார். அதற்கு வியாசர், சூரியனுக்கு உகந்த இந்த எருக்க நிலைகளால் தங்களை அலங்கரிக்கிறேன். இது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உயிர் பிரிய செய்யும் என்று பரிகாரம் கூறினாள். இதனால் ஏழு எருக்கன் இலைகளை கொண்டு வந்து பீஷ்மரின் கண்கள், காதுகள், கால்கள், தலை என்று வைத்து ஏகாதசி என்று அவருடைய உயிர் பிரிகிறது. உயிர் பிரிந்த பின்பு அவருக்கு சிரார்த்தம் செய்ய சந்ததிகள் இல்லை. ஆனால் ஒரு சுத்த பிரம்மச்சாரி, துறவி போன்றவர்களுக்கு பிதிர்கடன் என்கிற ஒன்று தேவையில்லை என்கிறார் கிருஷ்ணர். இருப்பினும் மற்றவர்களின் திருப்திக்காக இனி ஒவ்வொரு ரத சப்தமி அன்றும் எருக்கன் இலைகளால் குளிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் பீஷ்மருக்கு நீர் கடன் செலுத்திய புண்ணியமும் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தார். அதனால்தான் இன்றளவிலும் ரத சப்தம் என்று எருக்கன் இலைகளை கொண்டு குளியல் செய்ய வேண்டும். இப்பொழுது புரிகிறதுங்களா மக்களே? எல்லோரும்
தாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலக வேண்டுமென்றால் இன்றைய தினம் 7 எருக்கன் இலைகளை கொண்டு வந்து தலை, தோள்பட்டை, முட்டிக்கால், காது எங்கெங்க வைக்கணுமோ வச்சு அட்சதை போட்டு ஒரு குளியல் போடுங்கள். உங்கள் பாவங்கள் அத்தனையும் தீரும். இன்றைய தினம் பரிகாரமே இதுதான், வேற எந்த பரிகாரமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாடும், அதே சமயத்தில் எல்லோரும் இன்றைக்கி கோதுமை தானம் செய்யுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இன்றைக்கி பரிகாரன்றது தொழிலுக்காகவும் அதே போல் வியாபாரத்துக்காகவும் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த எருக்கநிலையை வைத்து குளித்து விட்டு வெளியிலே செல்லும்போது சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றிவிட்டு அதே போல் கோதுமை தானம் செய்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நீங்கி, செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி, நன்மை நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இன்றைய தினம் இதை செய்யுங்கள், மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். நூறியது மூலிகையில் தயார் செய்த தெய்வ வசிய விநாயகர் விலை ₹3000 முதல். ஐஸ்வர்யம் பணவரவு தரும் மூலிகை பவுடர் விலை ₹2000 முதல். கணவன் மனைவி, காதலன் காதலி வசியம் பவுடர் சாப்பாட்டில் 4 வேளை கலந்து கொடுத்தால் கணவன் மனைவி, காதலன் காதலி, அடங்காத பிள்ளை உங்கள் வசமாவார்கள். விலை ₹2000 முதல். விவரங்களுக்கு ஜெயா டிவி புகழ் ஞானகுரு, மேல்மருவதூர், 9500219902. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நலமிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர வழியில் ஒரு சந்தோஷம், அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் பழுதாகாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்குரிய செலவுகள் ஏற்படும். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். தம்பதியருக்குள்ள விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்க. உறவினர்கள் வருகை மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் இன்றைய தினம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு நலமிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு முறை நீங்க காலகஸ்திக்கு சென்று வாருங்கள், திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள். ஏன்னா ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சில நேரத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருநாகேஸ்வரம் சென்று வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே இந்த பரிகாரம் தான், யாருக்கும் தனித்தனியான வழிபாடு கிடையாது. இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாடும், இந்த எருக்கநிலை வழிபாடும், அதே மாதிரி தீபம் வெளியில் போகும்போது தீபம் ஏற்றிவிட்டு ஒரு கோதுமை தானம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 6 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகள் மனதில் வந்து உங்களுக்கு அதன் மூலம் சில ஒரு மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். கிறித்துவிகை நட்சத்திரக்காரர் உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாகவும், காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள், கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுங்க. தன வரவுகள் இருந்த நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. மறைமுக எதிரிகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எந்த காரியம் தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனக்குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத ஆதாயங்கள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மனசுக்குள்ளோ தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் மாலை வேலைக்கு பிறகு நீங்கக்கூடிய ஒரு தன்மை. மாலை வேலைக்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். உத்தியோக ரீதியான வேலைகள்லாம் ஒரு விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் மனதில் எழும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் அவதிப்பட்டோருக்கெல்லாம், உடல் ரீதியான, மன ரீதியான, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவதிப்பட்டோருக்கெல்லாம் இப்பொழுது தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. உத்தியோக ரீதியாக பயணங்கள் இருக்கும், வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமும் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணரின் வழியிலும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. சில பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் போகும்போதோ இல்லை நண்பர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நிறைய முதலீடு போட்டு எதையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் நஷ்டம்ன்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பயணம் செய்யணும். இந்த டூ வீலர் கார்லெலாம் போகும்போது ரொம்ப ஸ்பீடுக்கு போகாதீங்க, நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல விட்டு கொடுத்து போங்க. உட்கார்ந்து பேசி நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு பேசி முடிவெடுங்க. அதுவே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி வியாபாரம் தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு வேலையும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் மனதில் நினைப்பது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. பூசம் நட்சத்திரக்கார உங்கள் தேவைகள்லாம் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குழப்பங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால மனசில் ஒரு தெளிவே இல்லாமல் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா எதையும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. அதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சில நெருக்கமானவர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அப்பப்போ வந்து போகும். கற்பனையை விளக்கிடுங்க. கற்பனை பண்ணுறதை விளக்கிடுங்க. இப்படி இருப்போமா அப்படி இருப்போம், கற்பனையே தேவையில்லை. நினைங்க, நினைக்க வேண்டான்னு சொல்லலை. எது நம்ம வந்து மனசார நினச்சி இது பண்ணுறோமோ அந்த மனோசக்தி நமக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வர இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சில விஷயத்தில் நன்மை இருக்காது. அதே மாதிரி மனதில் இருக்க எண்ணங்களை வெளிப்படுத்தும் முன் சூழ்நிலையை அறிந்து வெளிப்படுத்துங்க. மற்றவர்களே பேசும்போது நிதானத்தோடு பேசுங்க. கணவன் மனையோடு புரிதலும் இருக்கணும் இன்றைய தினம். இன்றைக்கி மனதில் ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் மாலை வேலைக்கு பிறகு அந்த குழப்பங்கள்லாம் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொண்டு போகிற பொருட்கள் மீது மிகவும் கவனத்தை செலுத்துங்க. குடுக்கல் வாங்கல்லையும் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், ஜெயமான ஒரு நாள், சுகம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம், ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. திருமண பேச்சுவார்த்தை இனிதாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ஏறும். நண்பர்களின் ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி பந்துக்களால் கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. ஒரு மனதை ஒரு பக்தியிலேயே எப்பொழுதுமே செலுத்திக்கிட்டே இருங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனை, அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா எட்டாம் இடம் ராகு, வேறு விதமாக மாற்றி அமைச்சிடும். கவனமாக இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அதிர்ஷ்ட திசை, கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு மூன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வழிபாட்டு மூலமாக இன்னைக்கு சிறப்படையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உத்திரம்னாலே சூரியனுடைய ஒரு நட்சத்திரம். இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க, கிருத்திகை நட்சத்திரக்காரங்க முக்கியமாக இந்த எருக்க நிலையை வச்சு குளிக்கவே வேண்டும். அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதை செய்யுங்க, மேன்மை கிடைக்கும் உங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். 108 மூலிகையில் தயார் செய்த தெய்வ வசிய விநாயகர் விலை ₹3000 முதல். ஐஸ்வர்யம் பணவரவு தரும் மூலிகை பவுடர் விலை ₹2000 முதல். கணவன் மனைவி, காதலன் காதலி வசியம் பவுடர் சாப்பாட்டில் 4 வேளை கலந்து கொடுத்தால் கணவன் மனைவி, காதலன் காதலி, அடங்காத பிள்ளை உங்கள் வசமாவார்கள். விலை ₹2000 முதல். விவரங்களுக்கு ஜெயா டிவி புகழ் ஞானகுரு, மேல்மருவதூர், 9500219209. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பரிசு மழை கிடைக்கும். அதே மாதிரி தன வரவு இருக்கும். எந்த ஒரு வேலையையும் துரிதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி தந்தையினுடைய பாகப்பிரிவினை தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தந்தையின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தாயின் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெண்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு தன வரவு, தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். அக்கம் பக்கத்தின் உள்ளவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல மாற்றமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியமாக பார்த்துக்கோங்க, அதுதான் மிக மிக முக்கியம். எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சகோதரரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட இயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீரென வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புகழ் கூடும். ஏதாவது நீங்கள்
பணம் வர வேண்டியது இருந்தால் இப்போ வராமல் இருக்கக்கூடிய பணம் கூட திடீரென வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். சகோதர வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். என்ன ஒன்று, தூக்கம் இருக்காது, அது மட்டும் பார்த்துக்கங்க. நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. புத பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் எளிதில் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆதரவுலாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக திறன் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 4 இடத்துல இருக்கார், அதனால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சொந்த பந்தங்கள் வருகையும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 எண். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெள்ளையும் நீலமும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர் எதிர்பாராத தனவரவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் அமைதியோடு இருங்க. தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. பிள்ளைகளால் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத லக்ஷ்மி கடாட்சம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போது ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கண் சார்ந்த பிரச்சனைகள் தான் உடனடியாக பார்த்துருங்க. வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. சூடு பறக்க பேசாதீங்க, அதுவே உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். அதே போல் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய தருணமும் இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் தொழிலும் சரி வேலையிலும் சரி ஒரு கவனத்தோடு சிந்தித்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர் மனதில் நினைத்தது நிறைவேறும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாகவும் அதே மாதிரி வியாபாரத்திலும் கொஞ்சம் வர கஸ்டமரிடம் நிதானமாக பேசினால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உத்ராடம் சூரியனுடைய ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு ரத சப்தமே கொஞ்சம் கோபமும் கூடும். ஏன்னா 2 இடத்துலேயே சூரியன் இருக்கிறதுனால கோபம் கூடும். அதை மட்டும் தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். தன வரவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பயணங்களும் இருக்கும், அதனால் நன்மையும் இருக்கும். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி விளையாட்டு தொடர்பான விஷயத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் உங்களோடு இருப்பவர்கள் வேலையாட்கள் பார்ட்னர்ஷிப் வழியில் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தால் உங்களால் அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அடிக்கடி தாயிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள், இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 5 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை மனதில் எழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு செலவுகளும் இன்னைக்கு இருக்கும். தாயால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சுபகாரியத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. சுபகாரிய பேச்சு வார்த்தை இனிமையாக முடியும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள்.
பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும், தன வரவு மேம்படும், வண்டி வாகனம் சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், ஜென்ம சனி ஓடுது, ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கலைத்துறை இலக்கியம் சார்ந்த துறைகளை ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. உடலில் ஒரு சோர்வும் இன்னைக்கு ஏற்படும், முடிஞ்சால் ஓய்வெடுங்க. இல்லை அப்படின்னா வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள், இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ திசை தெற்கு திசை, அதிசையின் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மனதில், அதாவது இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அந்த செயல்பாட்டில் ஒரு தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, கவனத்தோடு இன்றைக்கி உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். எந்த ஒரு பொருளையும் எங்கே வைக்கிறோன்றதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக பார்த்துருங்க. ஏன்னா அது அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும் மிக நன்மையாக இருக்கும். இப்போ 7 சனி வர ஆரம்பித்தாச்சு, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எதில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத நட்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சகோதர வழியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அவர்களால் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளும் உண்டு. பொருட்கள் மீது மட்டும் கவனம் வைங்க, குடுக்கல் வாங்கலில் கவனம் வைங்க. அதே மாதிரி பணம் விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, இங்கே போய் அந்த பணம் வாங்கிவா, இங்கே போய் அந்த பணம் வாங்கிவா அப்படின்னு சொல்கிறத விட அதை நீங்களே போய் செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை ஓட்டம் அதிகரிக்கும், அதனால் ஒரு நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 108 மூலிகையில் தயார் செய்த தெய்வ வசிய விநாயகர் விலை ₹3000 முதல். ஐஸ்வர்யம் பணவரவு தரும் மூலிகை பவுடர் விலை ₹2000 முதல். கணவன் மனைவி காதலன் காதலி வசியம் பவுடர் சாப்பாட்டில் 4 கலந்து கொடுத்தால் கணவன் மனைவி காதலன் காதலி அடங்காத பிள்ளை உங்கள் வசமாவார்கள். விலை ₹2000 முதல். விவரங்களுக்கு ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவதூர் 9500021902.